ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். ஆனால் அதை இப்போ போட்டு எக்கச்சக்கமாக ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் இதை பயந்துக்கிட்டே வாழ்கிற மாதிரி அந்தளவுக்கு இப்போ நிலமா இருக்கு. எக்கச்சக்கமான லைஃப் இன்சூரன்ஸு, போகிற ஏதாவது ஒரு விஷயம் இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமான்னு பயப்படுறது. ஸோ எப்போ வேணால் எனக்கு என்ன வேணால் ஆகலாம், இந்த கிருமி இது பண்ணால் என்ன பண்ணுறது, அது இதுவானால் என்ன பண்ணுறதுன்னு எக்கச்சக்கமான பயம் எல்லாருக்கும். ஸோ இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா முன்னாடி அந்த காலத்தில் யாரும் இந்த அளவெல்லாம் யோசிக்கவே இல்லை, அவ்வளோ பயப்படவே இல்லை, முதல்ல அதெல்லாம் அவங்க மதிக்கவே இல்லை, அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. சாதாரணமாக 100 வருஷன்றதுலாம் ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்தாங்க. அது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருந்த எல்லா கல்ச்சர்லேயும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா அப்போ அவங்க எல்லோரும் கரெக்டான உணவு, அந்த ஏரியாவில் அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ, இயற்கை எந்த வடிவத்தில் கொடுக்குதோ அதை அப்படியே சாப்பிட்டாங்க. கொஞ்சமாக சமைக்கிறதுன்றது அதில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் ஏற்படுத்தி சாப்பிட்டாங்க, கரெக்டாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா கல்ச்சர்லேயும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மருத்துவ முறைகள் இருக்கும். ஸோ அதை வச்சு எல்லாருமே உயிரோடு தான் இருந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா சிவிலைசேஷன் அங்கங்கே அங்கங்கே அழிஞ்சிருக்கும். இப்போது ஒரு இந்த மாடர்ன் டைம்ஸில் ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் வந்திருக்கிறது காரணம், இப்போ நம்ம சயின்ஸ் அட்வான்ஸ்டாக போயிடுச்சு, மாடர்ன் மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போனோன்னே எல்லாருக்கும் ஒரு இல்யூஷன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சரியாகணும்னா எனக்கு இந்த மாத்திரை வேணும், இந்த மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். அதுவே ஒரு சில பேர் அதே ஒரு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு, இப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ற ஒரு பேரில் இருக்குது. ஏதாவது ஒரு மரபு மருத்துவம் இல்லை ஒரு சித்த மருத்துவம், கமர்ஷியலைஸ்டு ஒரு சித்த மருத்துவம், அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கவங்க இந்த மூலிகை வேணும், இல்லை இந்த செடி வேணும், இந்த ஹெர்பு இந்த கண்ட்ரியில் இங்கே இருக்குது அங்கேருந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியெல்லாம் நம்ம எதுவும் யோசித்து அவ்வளோலாம் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. அதாவது உங்களுக்கு நோய் இல்லாதப்போ சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை தான் பார்க்கணும், அது அலோபதியோ இல்லை சித்த மருத்துவரோ இல்லை அக்குபஞ்சரோ ஏதோ ஒன்று உங்களுக்கு எது செட் ஆகுமோ அவங்க யாரோ ஒருத்தங்க நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறது நார்மலாக இருக்கும்போதே ஒரு பயம், அது என்ன சாப்பிட்றது எது சாப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது, இல்லை குறிப்பிட்ட இந்த உணவு தான் வேணும், இந்த காய்னால் அதுவும் இந்த கண்ட்ரியிலிருந்து வேணும், இந்த ஏரியாவிலிருந்து வேணும் அப்படின்ற அளவெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. பார்த்தோன்னா இயற்கையில் இருக்கிறது ரொம்ப கம்மியான கேட்டகரி தான். ஸோ அசைவம் இருக்குது, காய்கறி பழங்கள் இருக்குது, தானியங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப பெரிய இதுவெல்லாம் இதுவும் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா இதுங்கெல்லாம் ரொம்ப எளிமையாக எல்லா பக்கமும் கிடைக்கிறதால எல்லாருக்கும் இதோட மகத்துவம் தெரியல. அதையே நம்ம சாப்பிட்டாலும் இந்த அசைவம் காய்கறி பழங்கள் இல்லை இந்த தானியங்களே சாப்பிட்டாலும் புதுசாக இப்போ வந்த இந்த ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்டு சுகர், ஸோ இந்த விஷயங்களை வச்சு சமைச்சு இந்த கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, ரிஃபைன்ட் கார்ப்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி இதுதான் நம்மளோட ரெகுலர் லைஃப் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறை இந்த புதுமையான இந்த கெமிக்கல் சம்மந்தமான விஷயங்கள், ஃபேக்ட்ரி சம்மந்தமான விஷயங்களுக்கு உள்ளே போனதுனால நம்ம இந்த நார்மலான விஷயங்கள் ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி அந்நியமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, டிவி, ஃபேனு, காரு, இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்மளும் அந்த கற்கால மனிதர்களிலிருந்து வந்தவங்க தான். ஸோ நம்ம உடம்பு பல நூற்றாண்டுகளாக, பல கோடி ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிணாமத்தில் வந்திருக்கு, அது இயற்கையோட பரிணாமம். ஸோ நம்ம அதோடு சேர்ந்த ஒரு உணவை தான் எடுக்கணுமே ஒழிய நம்மளாக புதுசாக உருவானது எதையும் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி புதுசாக உருவாக்கி சாப்பிட்றது மனுஷங்க மட்டும்தான், ரொம்ப சிக்காக இருக்கிறதும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறதும் மனுஷங்க மட்டும்தான். ஸோ ரொம்ப பெருசாக இந்த ஹெல்த்தை பற்றி ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண தேவையில்லை. அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ இந்த விஷயங்கள கொஞ்சம் நம்ம சுத்தமாகவே சாப்பிட்றதில்ல, அதுங்கள கொஞ்சம் உணவில் அதிகப்படுத்திக்கணும். இந்த கண்ட கண்ட ரிஃபைன்ட் ஆயிலெலாம் நிப்பாட்டிட்டு செக்கு எண்ணெயை தாலிக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தணும். ரிஃபைன்டு சுகரு, ரிஃபைன்டு கார்ப்ஸு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையான உணவு, அரிசி தாராளமாக சாப்பிட்லாம்.
வழக்கமாக சாப்பிட்றது கூட சேர்த்து சாப்பிட்ணும். அந்த வழக்கமாக சாப்பிட்றது இந்த அரிசிக்கு மட்டுமே, அரிசி இட்லி தோசைன்னு மூணு வேளையுமா அதையே அடித்து நவுத்தாமல், இல்லை சப்பாத்தி பூரி அப்படின்னு மாற்றாமல் அசைவம் காய்கறி பழங்கள் கூட அரிசியும் சேர்த்து சாப்பிட்ணும். மொத்த தானியங்கள் பயிறு பருப்பு எல்லாத்தையும் தாராளமாக சேர்த்திக்கலாம். அதோட அளவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஏன்னா நம்ம இப்போ அதுங்களை மட்டும்தான் சாப்பிட்றோம். அதுங்களை எண்ணெயெல்லாம் சர்க்கரைகளை போட்டு அது ரொம்ப மோசமாக எப்படி சாப்பிடக்கூடாதோ அப்படி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதுங்களை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா போதும், கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே நல்லா செட் ஆயிரும். ஸோ இதுதான் பேசிக் ஃபிலாசபி. ஸோ ஹெல்த்துன்றது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கை கொடுத்த பொருட்கள் வேறு எங்கேயோ எந்த நாட்டிலேயோ எந்த ஃபேக்ட்ரிலேயோ இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியான ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருள் இல்லை மருந்து பொருள்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டு நம்ம பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இயற்கை கொடுத்த உணவுகளை கரெக்டான வழியில் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது மட்டுமே போதும். உடம்புல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அப்போ ஒரு மருத்துவர் அணுகிக்கலாம். மற்றபடி அதுவும் முக்கியமாக அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ வரும்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு சில விதிமீறல்கள்லாம் பண்ணுவோம், நம்ம லைஃப் ஸ்டைலில் உணவில் ஏதாவது பண்ணும்போது அப்போ ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் வரலாம், அப்போ கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகலாம். ஆனால் அதை விட்டுட்டு இருக்க பொருட்களை மதிக்காமல் ஏதோ எங்கேயோ இருக்குது ஹெல்த்துன்றது கிடையாது, எல்லா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் எல்லோரும் அவ்வளோதான் காலி அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. கரெக்டான லைஃப் ஸ்டைலும் கரெக்டான உணவு பழக்கத்துக்குள்ளே மட்டும் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ மோசமான ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், ஒரு மருத்துவரோட வழிகாட்டுதலோட ஒரு உணவு முறை வாழ்க்கை முறையை பற்றி நல்லா புரிதல் வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள், அது மட்டுமே பண்ணுங்கள் போதும், ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.